ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு சிரியும் நானும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விட்டமின் இ கேப்சூலை வச்சு நம்ம முடியை எப்படி நேச்சுரலான முறையில் பராமரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. முடி வெடிப்பு, அதே மாதிரி ஹேர்பால் ப்ராப்ளம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பூராமே இது யூஸ் ஆகுங்க. முடி ரொம்ப கொட்டுற மாதிரி, வறண்டு போன முடி, இதுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் தாங்க இது. விட்டமின் இ கேப்சூல் வந்து முடிக்கு எல்லா விதத்துலேயும் உதவுதுங்க, முடியோட வளர்ச்சியை நல்லா தூண்டுதுங்க. இப்போ வர காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற பொருள் எதுவுமே சத்தானதாக இல்லைங்க. ஆப்பிள் எடுத்தாலும், ஆரஞ்சு எடுத்தாலும், காய்கறி வகை எடுத்தாலும், எதுலேயுமே நம்மளுக்கு சத்தான இது எதுவுமே கிடைக்க போகிறதில்லைங்க. இந்த விட்டமின் இ கேப்சூல் நான் வந்துட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. இது மரச்செக்கு தேங்காய் எண்ணெய். மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க, மற்றபடி எல்லாத்துலேயும் கெமிக்கல் இருக்குங்க லைட்டாக. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய முடிக்கு தேவையான அளவு நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. உங்களோட முடியை பொறுத்து நீங்கள் இதை தேங்காய் எண்ணெய் எவ்வளோ எடுக்கணும்னு நீங்களே எடுத்துக்கோங்க. எவ்வளோ யூஸ் பண்ணாலும் நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேப்சூல் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மாத்திரை போதுமானதாக இருக்குங்க. இதில் நிறையா சத்துக்கள் இருக்குது, நம்ம முடி நல்லா ட்ரை ஆகாமையும் வச்சுக்கிதுங்க, ஷைனிங் ஆகிறதுக்கும் உதவுது, நம்ம முடி நல்லா வளர்கிறதுக்கு, முடி கிளைகள் பிரியாமல் பார்த்துக்குதுங்க. இந்த மாத்திரை ரொம்ப பெனிஃபிட்டாக இருங்க. நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுங்க, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு நேச்சுரல் தாங்க. இப்போ வந்து ஒரு விட்டமின் இ மாத்திரை எடுத்துகிட்டு இதில் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி ஊற்றிடுங்க. நான் ஒரு மாத்திரை எடுத்திருக்கேங்க. இதே மாதிரி ஸ்கின் கேரும் பார்க்கலாங்க. இதே டேப்லெட்டை வச்சு ஸ்கின் கேரும் செய்கிறாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாத்திரையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். முடி நல்லாவே வளர்ச்சி ஆகிறது நீங்களே பார்க்கலாம். இதில் என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.